சத்தியமா சொல்றேன், அடிச்சு 100 பேரோட ஓட விட்டுடுவேன், மானு போல திருப்பி வராது பார்த்து. பேட்டை படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிடுச்சு. முதல் வேலையாக காலையில் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனாலும் எப்படியாச்சும் அதை டீகோட் பண்ணணும், படத்தோட கதை என்னன்னு கண்டுபிடிக்கணும்னு ஆர்வமாக இருந்தேன். பட் ட்ரெய்லரில் தலைவரோட ஸ்டைலையும் அழகையும் ரசிக்கிறதுக்கே 1.5 மணி நேரம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ட்ரெய்லர் 30-40 வாட்டி பார்த்ததில் சில விஷயங்கள் கெஸ் பண்ண முடியுது, கதை இப்படி இருக்குமோ லைட்டாக ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சுது. ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கதை எப்படி இருக்கணும்னு நான் சொல்கிறேன், அது எந்த அளவுக்கு உண்மை கரெக்டாக இருக்குதா உங்களுக்கும் அது லாஜிக்கலாக படுதா நீங்கள் சொல்லுங்கள். ட்ரெய்லரில் தலைவர் ரெண்டு விதமான கெட்டப்பில் வராரு, ஒன்று கொடுவா மிஸ் தலைவர், இன்னொன்று தாடி வச்ச ஸ்வாக் தலைவர். முதல்ல நம்ம கொடுவா மிஸ்லேருந்து ஆரம்பிப்போம். இந்த கெட்டப்பில் நம்ம தலைவர் சரி, பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட், த்ரிஷாவோட கெட்டப், இதெல்லாம் பார்க்கும்போதே தெரியுது இந்த கதை வந்து ஒரு லேட் 80s இல்லைனா ஒரு 70s 90s நடக்கிற மாதிரி. அது இல்லாமல் படத்தில் சசிகுமாரோட பேர் மாலிக். இதில் கொடுவா மிஸ் தலைவரும் மாலிக்கும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்க ரெண்டு பேருக்கு ஒரே மேடையில் கல்யாணம் நடக்கிற மாதிரி கூட காட்டுறாங்க. த்ரிஷா மனக்கோலத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க, பக்கத்தில் ஒரு பொண்ணும் முஸ்லீம் எப்படி கல்யாணம் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ஒரு மனக்கோலத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்படி சசிகுமாரும் தலைவரும் எந்த அளவுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்காங்கன்னு காட்டுறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக கூட இந்த சீன் அமைஞ்சிருக்கலாம். அதுக்கப்புறம் ஏதோ சில காரணத்தால் ஒரு பெரிய பிரச்சனை நடக்குது. இதில் த்ரிஷா, சசிகுமார் அவங்க ஒய்ஃப் எல்லாருமே கொல்லப்படுறாங்க, பட் தலைவரோட குழந்தை மட்டும் காப்பாற்றப்படுது. ஸோ இந்த பிரச்சனைலாம் எதுக்கு, நம்ம அந்த குழந்தையாவாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு தலைவர் அங்கேருந்து வேறு ஊருக்கு வந்துட்டு ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ்கிறாரு. பட் அங்கேயும் அவரோட குழந்தையை எப்படியாச்சும் சாகணிக்கணும், தலைவரையும் சாகணிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கும்பல் துரத்திட்டு வருது. ஒருவேளை தலைவர் அவங்க குழந்தையோட உயிரையாச்சும் காப்பாற்றணுன்றதுக்காக வேறு யார்கிட்டையாச்சும் கொடுத்து வழக்கு சொல்லியிருக்கலாம். ஒரு கட்டத்தில் அவங்க காலேஜ் படிக்கும்போது திருப்பியும் அந்த கும்பல் எப்படியோ கண்டுபிடிச்சி வந்துடுறாங்க. அந்த காலேஜ்லேயே நம்ம தலைவர் வார்டனாக சேர்ந்துடுறாரு. எப்படி அவங்க கிட்டே இருந்து அந்த பொண்ணை காப்பாற்றுறாரு, இவரையும் காப்பாற்றிக்கிறாரு, அதுக்கப்புறம் என்ன நடக்கிறது தான் பேட்டை படத்தோட கதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆரம்பத்தில் ஒரு ஜாலியான வார்டனாக தான் இருக்காரு. அதுக்கப்புறம் பாபி சிம்பா, விஜய் சேதுபதி இவங்களாம் கொடுக்குற டார்ச்சர், எப்பவும் நம்ம தலைவருக்குன்னு ஒரு தனி ஸ்டைல் இருக்குல்ல, முதல்ல அடி வாங்குவார் அதுக்கப்புறம் தானே திருப்பி கொடுப்பார், அதே மாதிரி தான் இதுலேயும் சில பேர் அடி வாங்கியிருக்கார் போல. சில சீனில் முகத்தில் அவரோட தழும்புலாம் தெரியுது. அதுக்கப்புறம் தான் இந்த காளியோட ஆட்டத்தை பார்க்க போகிறல, இனிமேல்லாம் சிறப்பான தரமான சம்பவம் பார்க்க போகிறேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் தலைவர் தன்னோட ஆட்டத்தை ஆரம்பிக்க போகிறார் போல். இதுக்கு நடுவில் ஆல்ரெடி த்ரிஷா தான் இருக்காங்களே, எப்படி சிம்ரன் வந்தாங்க, நவாசுதீனுக்கும் தலைவருக்கும் என்ன பிரச்சனை, இப்படிலாம் இன்னொரு ஆங்கிளில் யோசிக்கும் போது, ஒருவேளை படத்தில் தலைவர் ஃப்ளாஷ்பேக் அப்படிலாம் இல்லாமல் அண்ணன் தம்பி கதையாக இருக்குமோ, கொடுவா மிஸை தான் அண்ணன், அவங்க மொத்த குடும்பத்தை அழிச்சிடுறாங்க, அதுக்கு தம்பி வந்து எல்லாரையும் பழி வாங்குறாரு, அதுவும் அண்ணன் கெட்டப்பில் ஒரு கட்டத்தில் ஒரு கம்பேக் மாதிரி கொடுக்குறாரு, அப்படி இருக்குமோன்னு தோணுது. ஏன்னா ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்பீடாக சூப்பர் ஸ்டார் ரஜினின்றத 3 வாட்டி போடுறாங்க, அதுவும் 3 விதமான ஸ்டைலில், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார் ரஜினி, அப்புறம் தலைவரோட நார்மல் யூஷுவல் ஃபாண்ட்டில். ஏன் இந்த மாதிரி 3 ஃபாண்டில் போடணும்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆல்ரெடி ஆடியோ லான்ச்லேயே விஜய் சேதுபதி படத்தில் ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்குது, கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் நீங்கள் ட்விஸ்ட்டை எதிர்பார்க்கலான்னு வர சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ நான் சொன்னது இப்படியெல்லாம் இருக்குமான்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்டபிளான ஸ்டோரி தான். படம் எப்படி இருக்க போகுதுன்னு இப்போயே ட்ரெய்லரை பார்த்துட்டு ஆர்வம் தாங்க முடியல, எல்லாமே January 10 தான் தெரிய வரும். இந்த மாதிரி ட்ரெய்லரை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இருக்குமோன்னு ஸ்டோரி ப்ரெடிக்டபிள் ஏதாச்சும் தோணுச்சுன்னா அதை ஒரு வேலிடான கமெண்ட்டோட கீழே கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. மறக்காமல் சினிமோலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பிரபலங்கள் அப்படின்னாலே ரசிகர்களுக்கு ஸ்பெஷல் தான், அதுவும் நடிகைகள்லாம் இன்னும் சொல்லவே தேவையில்லை, அவங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க ரொம்பவே